ஒரு ஹீரோயின் வேறு யாருனா போட்டிருந்தா கூட நல்லா ஓடி இருக்கும் படம். வெள்ளை கரைச்ச போட்டு சத்யராஜன் நடிப்புலாம் நல்லாயிருக்கு, அவரெல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது, சூப்பராக நடிச்சிருக்காரு. ஆனால் மொக்க தான் படம், கதையும் வர மாட்டேது ஆக்டிங்கும் வரல. அந்த எண்ணங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி பேஜாராக போச்சு எனக்கு. அந்த இது வந்து நடிப்பு வந்து அந்த ஸ்டைல் வரவே இல்லை. என்னடா லவ் லெட்டரா? இல்லைப்பா. பரவாயில்ல பரவாயில்ல, அது அந்த பொண்ணு கூட அதெல்லாம் வேண்டாம். ஏன்னா பசங்களோட பர்சனல் விஷயத்தில் தலையிடுற கேவலமான அப்பா இல்லைடா. ஏன் உட்காந்து நினைக்கிறேன்னா தேட்டரே காலியாக இருக்குது, உட்கோட்டெல்லாம் கிடையாது, மொக்க படம். ஏதாவது கதை ஏதாவது தெரிஞ்சுன்னா புரிஞ்சுனா கேட்டு பார்த்துன்னு சொல்லுங்கள். நடிப்பு இருக்குது ஆனால் படத்தில் ஒன்றுமே இல்லையா? ஹீரோயினா ஹீரோயினிக்காண்டி தான் படம் பார்க்க வருமா? படம் கதை நல்லா இருக்கும், உட்காந்து பார்க்கணும் வரோம். ஏன்டா உட்காந்தான் இருக்குது, தலைவலி தான் அது. எதுக்கு இது நல்லா இல்லை படம் வயசுண்ணா, அட்டை மோசம்ணா. ஆக்சுவலாக என்ன பிடிக்கலாம், ஒரு தொடர்ச்சியாக நடிக்கிறாரு, படம் நடிக்கிறாரு, படம் நல்லாயிருக்கும் அவன் நம்பி வரோம். அதிகவாள் டயம் ஃபேவரட் டைம் நல்லாயிருக்கும் பார்த்தா மொக்க படம். ஆ நல்லா இருந்துச்சு, ஓகே, ஆ சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருக்கு சார். படம் காமெடியாக இருக்கும், நல்லாயிருக்கும், நல்லா டைம் பண்ணுறோம். ஆ பிடிச்சிருக்கு. படம் வாங்க எடுத்து வச்சுருக்காங்க, எஸ்கேவே போல் ஊற்றி வச்சுருக்காங்க. ஒன்றுமே இல்லை படத்தில், ஒன்றுமே எல்லாம் ஃபுல்லாக டம்மி பண்ணாங்க. எஸ்கே படம்னா நம்பிக்கையோடு வருவாங்க, படம் எல்லாம் ஃபுல்லாக டம்மி பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாம் எஸ்கேக்கே ஒன்றும் கொடுக்கல, சத்யராஜா இது பண்ணி வச்சுட்டாங்க. இன்னும் கேரக்டர்ஸ்க்கு எதுக்குமே ஒரு இது கொடுக்கல, மியூசிக்கு ஒன்றுமே ப்ராப்பராக இல்லை. நல்லா இருந்தது, லாஸ்ட்டு வந்து சூப்பராக இருந்தது. எல்லாமே எப்பவுமே பண்ணுற மாதிரி தான் பண்ணுறாரு, நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. காமெடி நல்லா இருந்தது, எல்லாம் காமெடியுமே நல்லா இருந்தது. படம் ஃபுல்லாகவே காமெடியாக இருந்தது, ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், என்டர்டைனிங் தான். சிவகார்த்திகேயன் நல்லா இருந்தது, ஜெசிகா அவங்களதும் நல்லா இருந்தது. ஆக்சுவலாக வந்துட்டு நான் வந்து சிவகார்த்திகேயன் வச்சு யோசனை பண்ணி பார்த்தா படம் வந்து டிஃப்ரென்ஷன் நான் நடிச்சிருப்பாப்புல, ரொம்ப ஒரு ஆக்டிங் கொடுப்பாப்புல, செம ஸ்டைல் கொடுப்பாப்புல அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் போயிருந்தேன். ஆனால் வந்து அங்கே போய் படம் பார்க்க போய் பார்க்கும்போது தான் தெரியுது, உட்காந்து பார்க்கும்போது வந்து ஃபுல்லாக எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கதையும் வர மாட்டேது ஆக்டிங்கும் வரல. அந்த எண்ணங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி பேஜாராக போச்சு எனக்கு. அந்த இது வந்து நடிப்பு வந்து அந்த ஸ்டைல் வரவே இல்லை, பழைய ஸ்டைலெலாம் வரவே இல்லை. இது வந்து லேட்டஸ்ட்டாக கொஞ்சம் ஆக்டிங் பண்ணியிருக்கப்பலாம் வந்துட்டு ஃபாரின் ஸ்டைலில் ஃபாரின் அந்த பொண்ணை வந்துட்டு சம்மந்தம் இல்லாமல் தூக்கி போட்டிருக்காங்க ஸ்டோரி. இது சம்மந்தம் இல்லாமல் இதெல்லாம் வந்து வேஸ்ட்டு, இது ஹீரோனிக்கு ஹீரோவுக்கு சம்மந்தமே கிடையாது. இது அந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போல கடைசியில் வந்துட்டு ஒரு பிளாப் ஆகும் போதெல்லாம் ஏசிக்க போகணும்னு தான் பார்க்குறேன், சம்மந்தமே இல்லை. ஆக்சுவலாக வந்துட்டு அந்த காலத்துக்கு வந்துட்டு வார் பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும். அவங்க வந்து டீச்சராக வராங்க, இவரு போய் டீச்சராக வேலை பார்க்குறாப்புல, அப்பா வந்து ஒரு ஊர் நாட்டாமையாக இருக்கிற மாதிரி வந்துட்டு ஒரு பில்டப் பண்ணுறாப்புல. ஆனால் வந்து கதை வரலையே, அதுதான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. சிவகார்த்தியும் அவராக இந்த படத்தில் ஃபுல்லாக கொஞ்சம் வந்து அதான் வந்து அவர் ஆக்டிங்கு ஓகே, சில ஆக்டிங்லாம் ட்ரெஸ் போட அவர் நடிப்பு வரல சிவகார்த்திகேயன், அந்த ஸ்டைலு நட அந்த டான்ஸ்லாம் வரவே இல்லை, அதுதான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் படம் வந்து போகுமா போகாதாலும் பப்ளிக் தான் சொல்ல முடியும், நான் சொல்ல முடியாது. படம் வந்து வந்து ஆக்சுவலாக வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்துட்டு சும்மா அப்படியே வந்து உட்காந்து எழுந்துச்சு படம் பார்த்து முடிச்சுட்டு போகிற மாதிரி டைம் பாஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது இந்த படம். எனக்கு பிடிக்காதுக்காண்டி எல்லாத்துக்கும் பிடிக்காது, நல்ல இல்லை படம். படத்தில் காமெடி தவிர ஒன்றுமே இல்லையே, காமெடி கூட எனக்கு ரொம்ப நல்லா இல்லை. ஒரு கதையெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு வெள்ளகர பிள்ளையை வச்சுட்டு காமெடி பண்ண அந்த அது பேசுகிற தமிழே ஒழுங்காக ரொம்ப இதாக இருக்குது. படத்தில் ஒன்றுமே நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கல. ஆனால் சத்யராஜ் நல்லா நடிச்சிருக்காரு, அவரும் சில இடத்துல அவர் பண்ணுறதுலாம் நம்மளுக்கு எரிச்சலாக இருக்குது, சில இடத்துல சீன்லாம் சில இடத்துல எரிச்சலாக இருக்குது. ஆனால் எனக்கு படம் பிடிக்கல. படத்தில் நல்ல கதை இருக்குன்னு பானே கதையே கிடையாது. நீங்கள் சொல்லுங்கள் காமெடி மட்டும், காமெடி வந்து அது காமெடி எல்லா சீனும் காமெடி ரொம்ப நல்லா இல்லை, ரொம்ப எதோ நம்மளுக்கு எரிச்சலாக காமெடி படத்தில் நம்ம எரிச்சலாக இருந்த மாதிரி இருக்காது இப்போ காமெடி. ஆனால் படம் ரொம்ப மொக்கலாம் கிடையாது, படம் பார்க்கலாம் நல்ல, பாட்டு நல்லாயிருக்கு. டான்ஸ் அவர் ஆடுது ஏதோ சின்ன பிள்ளை குழந்தை ஆடுற மாதிரி இருக்குது, அவர் ஆட தெரில அந்த டான்ஸ்லாம். அந்த பாட்டில் நல்ல நடித்தா சூப்பராக இருந்துருக்கு, அந்த பாட்டு நல்லாயிருக்கு, பாட்டு நல்லாயிருக்கு. அவர் டான்ஸ் ஆடுத்த அவர் ஆனாலே ஒரு மாதிரியாக இருக்குது, நம்மளுக்கு ஃபீலிங்காக இருக்குது. நான் ஒரு நூற்றுக்கு ஒரு 35 மார்க் கொடுக்கலானு. அந்த மாதிரி இல்லைங்க, அவருது படம் மொக்க தான் ஓப்பனாக சொல்கிறேன். நடிப்பு அவர் நடிப்பு நல்லாயிருக்கு, அந்த வெலை கரைச்சி நடிப்புலாம் நல்லா இல்லை. ஒரு ஹீரோயின் வேறு யாருனா போட்டிருந்தா கூட நல்லா ஓடி இருக்கும் படம். வெள்ளை கரைச்ச போட்டு சத்யராஜ் நடிப்புலாம் நல்லாயிருக்கு, அவரெல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது, சூப்பராக நடிச்சிருக்காரு. ஆனால் மொக்க தான் படம். நல்லாயிருக்கும், பழைய படம் மாதிரி பழைய ஹீரோ மாதிரி நடிச்சிருப்பாரு அப்படின்னு வந்தோம், இது மொக்கையாகுது.